Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு chicken fry recipe தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நல்ல தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ना वंदे चिकन फ्राई मसाला वंदे ओर रेंडे टेबल स्पून पोले सेतर केन इले ना निंगे मसाला वाव मट्टों सेतर किटालों पोरों वातल पोड़ी मंजर पोड़ी आंधा माद्री सेतेकला ना वंदे मसाला वाई सेतटें इलाती नाला मिक्स पनीटे आधे कपरमा चिकन वंदे ऐड पनेरला चिकन सेतटे इलाती नाला मिक्स पनी कुड़तरंगा मसाला कुड़ा இதெல்லாத்தையுமே நல்லா mix பண்ணியாச்சு இது கூட வந்துட்டு நான் கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை அப்புறம் கருவேப்பிலை அதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா வந்து ரம்பை இலையையும் சேர்த்திருக்கேன் குட்டியா கட் பண்ணி அதையும் chicken கூட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறங்க எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/2 hour to 1 hour வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஊற வச்சிரலாம் இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறமா நான் ஜீரகம் சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் வெங்காயத்தை வந்து ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் சோ நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்டியா ரொம்ப சூப்பரா இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துருங்க அது வந்து நல்ல டார்க் கோல்டன் பிரவுன் கலர் ஆகணும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் நல்ல டார்க் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கணும் அதுக்கு அப்புறமா வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்தறலாம் சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இத வந்து நல்ல வெங்காயத்து கூட நல்ல வதக்கி கொடுத்துருங்க நல்ல mix பண்ணி கொடுத்துருங்க நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்படியே நல்லா mix பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா கவர் பண்ணி குக்க பண்ணிருங்க கவர் பண்ணி நீங்க கொஞ்ச நேரம் குக்க பண்ணதுமே வந்து தண்ணி எல்லாம் வந்து வெளிய வர ஆரம்பிக்கும் அதுலயே வந்து chicken வந்து நல்லா வெந்துரும் வேணும்னா உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி எதுமே ஆட் பண்ணல chicken ல உள்ள தண்ணி தான் சோ திரும்பவும் கவர் பண்ணி நல்லா குக்க பண்ணிருங்க chicken நல்லா வேகற வரைக்கும் கவர் பண்ணி குக்க பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா dry பண்ண ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சமா மல்லி இலையையும் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸும் வந்துட்டு சேர்த்துறேன் சேர்த்துட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிர வேண்டியதுதான் ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டியான chicken fry ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू